ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ட்ரஸ்டடாக ரொம்ப நாள் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், எந்த ஒரு ரெஃபரலும் வந்து பண்ண வேண்டாம். நம்ம செல்ஃபாகவே வந்து மணி ஏர்ன் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன்லேயுமே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நமக்கு சென்டும் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. ஆல்ரெடி எனக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. அப்போனா வந்து பார்த்துக்குறோங்க எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து இருக்குது. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூப், வேறு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்டு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விதமான ஏர்னிங் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டை பற்றி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வீடியோவில் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூப் எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் வந்து நம்ம போஸ்ட்டு போடுவோம். நீங்கள் அதை எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் வந்து அட்டா போல். இது வந்து ஒரு சர்வே பேஸ்டு ஆப். சர்வே பேஸ்டு ஆப்னாலே வந்து நீங்கள் லெஃப்ட் ஆகாதீங்க, ஓகேங்களா? எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சர்வே பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் கேட்கக்கூடிய சர்வே எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய சர்வே எல்லாமே வந்து 99% வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்குவாங்க. இப்போ மற்ற சர்வே ஏர்னிங் இதெல்லாம்னா வந்து நம்ம சர்வே பண்ணினோம்னா வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த ஆப்பில் வந்து ரிஜெக்ட் வந்து ஆகாது, நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து பாருங்கள், ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 5.3% வரைக்கும் வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்டார் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஆப்பில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் வந்து டிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரே ஒரு சர்வே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த சர்வே மட்டும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், 0.10 சென்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த சர்வேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்தீங்கன்னா வந்து என்டர் ரெஃபரல் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க அந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. ரெஃபரல் கோடு வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு நிறையா சர்வே வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து போட சொல்கிறேன். ரெண்டாவது வந்து என்னோடய டீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் நிறையா பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய ரெஃபரல் லிங்க் அதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஃபரல் கோடு வந்து இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து யுவர் கோடு ஹேஸ் பின் அப்ளைடு டு யூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்துடும். ஓகே வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ரெஃபரல் கோடு வந்து ஆட் பண்ணிட்டோம்.
நீங்கள் ரெஃபரல் கோட் ஆட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜில் வந்து இந்த சர்வேவை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அலோ வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஆர் நோ இந்த மாதிரி வந்து கேட்கும், ஓகேங்களா? எஸ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் யுவர் ஜெண்டர் வந்து கேட்கும், நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு வந்து கேட்கும். நம்ம மெயிலுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டா பர்த் இயர் வந்து கேட்கும், நீங்கள் என்ன இயரில் வந்து பிறந்தீங்களோ அந்த இயரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நான் வந்து 98 வந்து பிறந்தேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மந்த் வந்து கேட்குது, மார்ச்சின் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஏரியா பின்கோடு வந்து கேட்கும். இந்த பின்கோடு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. இந்த பின்கோடு ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கிற சிட்டியோட பின்கோடு வந்து போடுங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வில்லேஜில் வந்து இருந்தீங்கன்னா வந்து உங்களோட பின்கோடு வந்து போட வேணாம், சர்வே வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள பின்கோடு வந்து போடுங்க. அந்த மாதிரி ஏரியாவில் உள்ள பின்கோடு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சென்னை பின்கோட், கோயம்புத்தூர் பின்கோட், எந்த ஏரியா பின்கோடு வந்து உங்களுக்கு வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா வந்து அந்த பின்கோடு எல்லாமே வந்து காட்டுவாங்க. இதில் உள்ள பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பெரிய சிட்டியை செலக்ட் பண்ணும்போது தான் வந்து நமக்கு இன்னும் நிறையா சர்வே வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சென்னையோட பின்கோடு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஓகே கொடுத்துட்டோம். இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சர்வே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட பேலன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், 0.10 cents, ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நமக்கு பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாலே வந்து போதும், நமக்கு அன்லிமிட்டடாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு சர்வே வந்து நான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து ஏதாவது இதில் எது வேணாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எனக்கு வந்து சரியான பதில் தெரியலை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து ஒர்க் பார்க்குறேங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் படித்த ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் எது கொடுக்குறதா இருந்தாலும் அதிகமாக வந்து கொடுங்க, ஓகேங்களா? நான் கிராஜுவேட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீட்டு வருமானம் வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? வீட்டு வருமானம் வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து கொடுக்காம ரொம்பவும் கம்மியாக வந்து கொடுக்க வேணாம், ஓகேங்களா? ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி இது வந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டடி வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? இந்த இதில் வந்து நம்ம பேச்சுலர், மாஸ்டர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பேச்சுலர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எது வேணாலும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்னா வந்து அதர் ஆப்ஷன், ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து கேட்பாங்க, எந்த எது சம்மந்தமானது, சோசியலாக, ஹியூமனிட்டியாக, இல்லை மியூசிக், ஐடி, லா, இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். இந்த இதில் வந்து அதருங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஓகே வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து என்னோட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், 0.11 cents. நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியுமே வந்து நிறைய விதமான சர்வே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சர்வே எந்த டைத்துக்கு வருமுன்னா வந்து மார்னிங் டைத்தில் வந்து அதிகமான சர்வே வந்து கொடுப்பாங்க. டே டைத்தில் இப்போ மதியம் 10 மணி, 12, 1 மணி ஈவினிங் டைத்துலன்னா வந்து ஏதாவது ஒரு சர்வே, 2 சர்வே தான் வரும். ஆனால் மார்னிங் டைத்தில் நிறையா சர்வே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த சர்வேவை மட்டும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சர்வே எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்வே வந்து பண்ணி காமிச்சல, இதே மாதிரி தான் வந்து எல்லா சர்வேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப். இது வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் 3 பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். மினிமம் வித்ட்ராவல் வந்து $3 இருந்தாலே வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் கார்டை வந்து நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். அமேசானில் வந்து கிஃப்ட் கார்டு வந்து பை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிஃப்ட் கார்டு வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கேஷாக தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பேபால் அக்கௌண்ட்டோட மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து $3 வந்து
வச்சுருக்காங்க. $3 வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் வந்து பண்ணுவாங்க. பேபால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேபால் மெயில் ஐடி கேட்பாங்க. உங்களோட மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்த செகண்டே உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆப் வந்து ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடானது, லைஃப் லாங் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைலில் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா, பை பாய்.